Myself P. Lokeshwar and from 8th standard Dhanalakshmi Higher Secondary School. இப்போ நம்ம இதை நமக்கு க்ரீட்டிங் கார்டு செய்ய போகிறோம். முதல்ல க்ரீட்டிங் கார்டு தேவையான கவர் முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கம், சிசர், ஸ்கெட்ச், 2A4 ஷீட்ஸ். முதல்ல நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு பின்னாடி இப்படி எக்ஸஸாக ஒன்று வெளியே வரும். அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்படி ஒரு மூணு சைடும் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி கம் போட்டு ஒட்டிக்கலாம். நான் கீழே கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் காண்டி ஐஸ்டிக் வச்சுருக்கேன். நீங்களும் ஐஸ்டிக் வைக்கணும்னா வைக்கலாம், எல்லாம் வைக்க வேண்டாம். நம்ம இப்போ கம் போட்டு முதல்ல பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்டிக் வைப்போம். நம்ம ஐஸ்டிக் மேலேயும் செல்லோ டேப் ஒட்டினாலும் ஒட்டலாம். உங்களுக்கு தேவைன்னா ஒட்டுங்க, இல்லைன்னா ஒட்ட வேண்டாம். நம்ம இப்போ ஐசி கொட்டி டேப் ஒட்டி இப்படி ஆயிருக்கு. இப்போ நம்ம க்ரீட்டிங் கார்டு செய்ய போயிடலாம். வாங்க பார்ப்போம். நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி க்ரீட்டிங் கார்டு ஒரிஜினல் க்ரீட்டிங் கார்டாக மாற்றலாம். ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டு சைடும் ஈவனாக ஃபோல்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். நான் இதை இப்போ கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா கட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு தேவைன்னா இப்படி கட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். ஃபோல்டிங்கு நீங்கள் உங்களுக்கு கட் பண்ண வேண்டாம்னா ஃபோல்டிங்கில் கூட வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா ஒட்டிக்கலாம். இப்போ பின்னாடி கொஞ்சம் எம்டியாக இருக்குது, இதை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணலாம் டேப் போட்டு. இப்போ நான் எல்லா சைடும் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இங்கே தேவைன்னா கூட நீங்கள் டேப் போட்டு ஒட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் பின்னாடி கூட இப்போ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம க்ரீட்டிங் கார்டு செய்ய போயிடலாம். இதை இதை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஒட்டிட்டு அப்போ தான் நல்லா ஸ்டிக்காகும். இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, பேக் சைடும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ரீட்டிங் கார்டு செய்ய பெறலாம். இதை கொஞ்சம் போகலாம். இப்போ நம்ம இன்னொரு ஏ4 ஷீட் எடுத்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்ட் நல்லா ஈவனாக பண்ணுங்கள். ஈவனாக ஏடாக கூடாமல் வந்தால் நல்லா இருக்காது ஏ4 க்ரீட்டிங் கார்டு பார்க்க. இதோ இந்த மாதிரி கேப்லாம் இருக்கவே கூடாது, நல்லா ஈவனாக பண்ணுங்கள். இப்போ ஒரு மேலே ஒரு ஸ்கெட்ச் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போடுங்க. நான் ஒரு டிசைன் போடுறேன், அது பிடிச்சிருந்தா உங்களுக்கு போடுங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ உள்ளே அந்த டிசைன் போட்டுட்ருக்கேன். வெளியே போடணாலும் போடலாம், ஆனால் நான் உள்ளே தான் போடுறேன். வெளியே நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிடலாம், அதனால் உள்ளே போட்டுட்ருக்கேன். இப்போ நான் இந்த டிசைன் போட்டு முடிச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டா இது வைக்க போகிறேன், ஒரு பாயிண்ட் மாதிரி, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைனா வேண்டாம். ஏன்னா நான் எதுக்கு இந்த டிசைன் சொல்கிறேன்னா, இந்த டிசைன் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதான் சொன்னேன். வேறு ஏதாச்சும் டிசைன் கொடுக்கலனாலும் இங்கே உள்ளே கு இப்போ நான் இந்த டிசைன் முடிச்சிருக்கேன். அடுத்து நம்ம உள்ளே எழுதிடலாம். இப்போ இதை முடிச்சிட்டேன், பாருங்கள். நான் இப்போ இதை முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை கவருக்குள்ளே வச்சிடலாம்.
இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இங்கே உங்கள் பேர் எழுதி இல்லைனா அட்ரஸ் எழுதியோ கொடுத்துக்கலாம். பேக் சைடு கூட நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஏன் நம்ம க்ரீட்டிங் கார்டு இப்போ முடிஞ்சிருச்சு, நம்ம க்ரீட்டிங் கார்டு முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு பேர் எழுதலைனாலும் எழுதிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் இந்த கான்செப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ பர்சி.